ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் தயாரிப்பில் அடுத்ததா சிம்பு தேசிங்க பெரியசாமி கூட்டணியில் உருவாக இருக்க படம் தான் SDR 48. இந்த படத்தோட அறிவிப்பு முன்னதாக வெளியான நிலையில் விரைவில் படத்தோட ஷூட்டிங் துவங்க உள்ளதாக சொல்லப்படுது. நடிகர் சிம்பு அடுத்தடுத்த சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து வர்றாரு. அவரது நடிப்பில் அடுத்தடுத்து வெளியான மாநாடு, வெந்து தனிந்தது காடு, 10 தள படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தன. இந்த 3 படங்களும் வித்தியாசமான ஜானரில் நடிச்சிருந்த சிம்பு குறிப்பாக வெந்து தனிந்தது காடு படத்திற்காக தன்னுடைய உடலை ஏற்றி இறக்கி மேஜிக் செஞ்சிருந்தார். மீண்டும் 10 தள படத்தில் உடலை ஏற்றி இருந்தார். இந்நிலையில் அடுத்ததாக தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் இணைய இருக்கார் சிம்பு. இந்த படத்தினை நடிகர் கமல்ஹாசன் ராஜ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்குது. வரலாற்று பின்னணியில் உருவாக இருக்க இந்த படத்திற்காக நடிகர் சிம்பு வெளிநாட்டில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சி பெற்று வராராம். அதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தன்னுடைய தலைமுடியை நீளமாக வளர்த்துள்ள அவரது புதிய லுக் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்தது. இந்நிலையில் இந்த படத்தில் மிகவும் எனர்ஜியோட விருப்பத்தோட நடிகர் சிம்பு நடிக்க தயாராகிட்டு வருவதாக தேசிங்க பெரியசாமி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமீபத்த பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். இந்த படத்திற்கான அதிகப்படியான ஒர்க் அவுட்டுகளை அவர் செய்து தன்னுடைய ஃபிட்னஸை படத்திற்காக அதிகப்படுத்தி வருவதாகவும் தேசிங்க பெரியசாமி தன்னுடைய பேட்டியில் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இந்த படத்தில் போர்கள் மற்றும் அந்த சம்பந்தமான காட்சிகள் இடம்பெற இருக்கிறதா சொல்லப்படுது அதிகமாக. இந்த படத்தோட ஸ்கிரிப்டை கேட்ட சிம்பு கதையில் எந்த மாற்றமும் கூறவில்லையா என்றும் தேசிங்க பெரியசாமி சொல்லியிருக்கார். அவர் மிகவும் பிரமாதமான நடிகர் என்றும் பாராட்டியுள்ள தேசிங்க பெரியசாமி படத்தின் முன் தயாரிப்பு பணிகளை நிறைவு செய்வதற்கு அதிகமான நேரம் பிடிப்பதாகவும் அதனால தான் படத்தோட ஷூட்டிங் தள்ளி போவதாகவும் குறிப்பிட்டிருக்கார். விரைவிலே இந்த படத்தோட ஷூட்டிங் துவங்கும் என்று சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இதனிடையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் SDR 48 படத்திற்காக சமீபத்தில் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறதா தேசிங்க பெரியசாமி மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்கார். இந்த படத்திற்காக ஆல் த பெஸ்ட் கூறிய சூப்பர் ஸ்டார், நல்லா பண்ணுங்க, சூப்பராக பண்ணுங்க என்று வாழ்த்து கூறியதாகவும் அவர் பகிர்ந்திருக்கார். ரஜினிக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கிரிப்டில் தற்போது சிம்பு கமிட் ஆகியிருக்கிறத தகவல் வந்திருக்கு. மேலும் இது இந்த விஷயத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு ஃபேன்ஸும் சரி ரஜினி ஃபேன்ஸும் சரி ரெண்டு பேருமே செம ஹாப்பி ஆயிருக்காங்க. மேலும் சிம்பு பார்த்தீங்கன்னா நம்ம குருநாதர் வந்து நம்மளை சொல்லியிருக்காரு, இதனால் நம்ம வந்து இந்த படத்தில் சூப்பராக நடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு புது எனர்ஜியோடு இந்த படத்தில் நடிக்கிறாரு. தேசிங்க பெரியசாமிக்கு அவர் ரஜினியோட வாய்ப்பு எதிர்பார்த்தாரு, நான் அதை அமையலை, கூடிய விரைவில் அது அமையும், அது ரஜினியோட லைன் அப்ஸில் வருமானு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரஜினி நம்மளுக்கு பாராட்டு சொல்லியிருக்காரு அப்படின்றத நினச்சி அவர் ரொம்ப வந்து புது எனர்ஜி கட்டோடு இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாரு. கூடிய விரைவில் இந்த படத்தை எந்த அடுத்த கட்டத்துக்கு போதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேலும் ரஜினிக்கு ஏதாவது ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் இருக்கான்றதையும் பார்ப்போம். நீங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.